பாகிஸ்தானில் தீவிரவாத செயல்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் மிக குறைவானவர்களுக்கு மட்டுமே தண்டனை பெற்றுத் தரப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமெரிக்காவின் வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையாளர் டேனியல் பர்ல் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அகமது ஓமர் சாயித் ஷேக் பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருப்பது நீதிக்கு நிகழ்ந்த பரிதாபம் என்றார். பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கை தீவிரவாதத்திற்கு துணை போவதாக உள்ளது என்றும், ஓமர் சயீத் மீதான குற்றச்சாட்டுகளில் எதிலும் அவர் இதுவரை தண்டிக்கப்படாமல் இருப்பதையும் அனுராக் ஸ்ரீவஸ்தவா சுட்டிக்காட்டினார். குல்பூஷன் ஜாதவ் விவகாரத்தில் அவர் மீதான குற்றச்சாட்டுகளை இந்தியா மறுப்பதற்கு பாகிஸ்தான் அரசு சரியான சூழலை உருவாக்க தவறிவிட்டது என்றும் அனுராக் ஸ்ரீவஸ்தவா தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக சர்வதேச நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை பாகிஸ்தான் நடைமுறைப்படுத்தாததால் குல்பூஷன் ஜாதவ் தற்போது மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் கொரோனா தடுப்பூசிகளை வழங்குவதற்கு பல்வேறு நாடுகள் பெரிதும் ஆர்வம் காட்டி வருகிறது என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்றை எதிர்த்து போராட சர்வதேச நாடுகள் இந்தியாவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திரமோடியின் அழைப்பை உறுதிப்படுத்தும் விதமாக நாமே முதல் முறையாக பல்வேறு உலக நாடுகளுக்கு கொரோனா தடுப்பு மருந்துகளை வழங்கி வருகிறோம் என்றும் கூறியுள்ளார். கடந்த 20ஆம் தேதி முதல் இதுவரை 55 லட்சம் தடுப்பூசிகளை இந்தியா பல்வேறு நாடுகளுக்கு வழங்கியுள்ளது என்று அவர் தெரிவித்தாா்.